ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு ஃபோன்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு ஆப்ஸ் தான். அது ஃபோன்லேயே ரன் பண்ணலாம், அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது என்னென்ன ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோக்கு லோவர் த்ரெட் எல்லாத்துக்குமே பொதுவாக யூஸ் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நோட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபான்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்ட்ரோ கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், பட் ஆனால் வாட்டர் மார்க்கோட கிடைக்கும். வாட்டர் மார்க் இல்லாத வெர்ஷன் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்ட்லியாகவும் இருக்கும், ஈஸியாக புரியும் ரொம்ப என்னென்ன கம்ப்ளைண்ட் மேக் பண்ணுறதுக்குன்னு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ட்விட்டரோட கவர் ஃபோட்டோ, தென் பார்த்தீங்கன்னா யூடியூபோட கம்ப்ளைண்ட் ஃபோட்டோ, தென் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ நிறையா அதுக்கு வந்து அதில் டிஃபால்ட்டாக அதிலே அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சைஸ் வேணுங்கிறத நம்ம போய் டைப் பண்ணலாம் தேட தேவையில்ல, அதிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம கிளிக் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ, நம்ம வந்து லேப்டாப்பில் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி ஃபோன்லேயே கம்ஃபர்டபுளாக வியூ பண்ணி பார்க்கலாம். அதோட ரெவன்யூ வந்து அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.